வணக்கம் புதுகை செய்திகளுக்காக சங்கர் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் ஒரு அங்குல நலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்தக் கோரும் வழக்கு விசாரணைக்கு ஏற்ப உச்சநீதிமன்றம் மறுப்பு தமிழ்நாட்டில் இனி புதிய மாவட்டங்கள் அமைக்கப்பட மாட்டாது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உட்பட மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பதவியேற்பு தனியார் பள்ளிகளில் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நாற்பது சதவீத வசூலிக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் செய்திகள் இந்திய நிலப்பரப்பில் ஒரு அங்குலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் ஆக்கிரமிக்க முடியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார் லடாக்கை ஒட்டிய இந்திய சீன எல்லை பாதுகாப்பை ஆய்வு செய்வதற்காக இன்று காலை லே சென்ற பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் லடாக் துணைநிலை ஆளுநர் ஆர் கே மாத்தூர் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி நரவானே வடபிராந்திய தளபதி மற்றும் விமானப்படை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது எல்லைப்புற பாதுகாப்பு நிலவரம் குறித்தும் இந்திய படைகளின் ஆயத்த நிலை குறித்தும் விமானப்படை அதிகாரிகள் அமைச்சரிடம் எடுத்துரைத்தனர் பின்னர் பேங்காங் ஏரி பகுதியில் உள்ள லுகுங் என்னும் இடத்தில் எல்லைப்புற சோதனை சாவடிக்கு சென்ற ராஜ்நாத் சிங் அங்கு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அமைச்சர் இந்திய எல்லையை பாதுகாக்க பணியிலும் வெயிலிலும் இரவு பகலாக பணியாற்றி வரும் நமது ராணுவ வீரர்கள் நாட்டின் எல்லையை மட்டுமின்றி நூற்று முப்பது கோடி இந்திய மக்களின் கௌரவத்தையும் காப்பாற்றி வருவதாக கூறினார் சீனாவுடனான எல்லைப் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதே இப்பிரச்சினைக்கு சரியானதாக அமையும் என்றும் அவர் கூறினார் எனினும் இந்தியா பலவீனமான நாடு அல்ல என்றும் நாட்டின் ஒரு அங்குல நிலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது என்றும் ராஜ்நாத் சிங் உறுதிபட தெரிவித்தார் புத்தபிரான் அவதரித்த இடமான இந்தியாவிற்கு புத்த மத யாத்ரீகர்கள் அதிக அளவில் வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் வலியுறுத்தியுள்ளார் புத்த சுற்றுலா நடத்துனர்கள் சங்கத்தின் எல்லை தாண்டிய சுற்றுலா என்ற தலைப்பிலான இணைய வழி கருத்தரங்கை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் உலக அளவில் புத்த மதத்தை பின்பற்றுவோர் அதிகம் உள்ள போதிலும் புத்தரின் புனித பூமியாகவும் புத்தமத பாரம்பரிய இடங்கள் அதிகமாகவும் உள்ள இந்தியாவுக்கு புத்தமத மத யாத்திரிகர்கள் குறைந்த அளவில் வருவதை சுட்டிக்காட்டினார் இதற்கான காரணங்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இதற்காக இந்தியாவில் உள்ள புத்தமத மத தலங்களில் மேன்ட்ரென் உள்ளிட்ட சர்வதேச மொழிகளில் விளக்க குறிப்புகள் வரைபடங்கள் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத் குஷிநகர் மற்றும் ஸ்ராவஸ்தி உள்ளிட்ட ஐந்து புத்த தலங்களில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் சாஞ்சிக்கு இலங்கை சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவதால் அங்கு சிங்கள மொழியில் விளக்கங்கள் அமைய வேண்டும் என்றார் புத்த மத சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக குஷிநகர் விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்தப்பட இருப்பதையும் அமைச்சர் பிரகலாத் பட்டேல் சுட்டிக்காட்டினார் நாட்டில் உள்ள புத்த தலங்களின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய சுற்றுலாத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு நாடு முழுவதும் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக பரிசோதனை தொடர்பை கண்டறிதல் சிகிச்சை வழங்குதல் என்ற திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் பரிசோதனை மேற்கொள்ளும் ஆய்வகங்களின் எண்ணிக்கை இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் பரிந்துரையின்படி அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது இதுவரை கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூன்று லட்சத்து இருபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தாறு கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒட்டுமொத்தமாக ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்திற்கும் அதிகமான பரிசோதனைகளை நாடு முழுவதும் செய்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு கொரோனா பரிசோதனை ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றுள் எண்ணூற்று எழுபத்து நான்கு அரசு ஆய்வகங்களும் முன்னூற்று அறுபது தனியார் ஆய்வகங்களும் அடங்கும் என சுகாதாரத்துறை கூறியுள்ளது இந்நிலையில் நாட்டில் பதிவு செய்துள்ள அனைத்து மருத்துவர்களும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள பரிந்துரைப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் நெருங்கி செயல்பட்டு வருவதாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரன்ஜித் சிங் சாந்து தெரிவித்துள்ளார் இந்திய அமெரிக்க சமுதாயத்தினரிடையே காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வதில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் கொரோனாவுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கும் பணியிலும் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து பணியாற்றி வருவதாகவும் கூறினார் இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் உள்ள அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் பரஸ்பரம் தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் தற்போதைய நெருக்கடியான காலகட்டத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா மருந்துப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை அதிக அளவில் வழங்கி வருவதன் மூலம் இந்தியா நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக திகழ்கிறது என்றும் இந்திய தூதர் தெரிவித்தார் சுகாதாரம் வாழ்வியல் அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையிலான நட்புறவை மேலும் முன்னெடுத்துச் செல்வதன் மூலம் ஒட்டுமொத்த உலகிற்கும் பலன் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பதவியேற்க உள்ளனர் தமிழகத்திலிருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்வு செய்ய கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற அஇஅதிமுக கூட்டணி சார்பில் அக்கட்சியைச் சேர்ந்த மக்களவை முன்னாள் துணைத் தலைவர் எம் தம்பிதுரை மற்றும் முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி ஆகியோரும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகிய மூவரும் திமுக சார்பில் தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா முன்னாள் அமைச்சர் அந்தயூர் செல்வராசு மற்றும் என்ஆர் இளங்கோ ஆகியோர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதேபோன்று ஆந்திரா தெலுங்கானா உட்பட இருபது மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தோரு உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது வழக்கமாக அவையில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சி கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மாநிலங்களவை தலைவரின் அறையில் நடைபெறும் என மாநிலங்களவை செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்திய கடற்படை முன்னாள் அதிகாரி குல்பூஷன் ஜாதவை இந்திய தூதரக அதிகாரிகள் மீண்டும் சந்தித்து பேச அனுமதி அளிக்க தயாராக இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமத் குரேஷி தெரிவித்துள்ளார் உளவு குற்றச்சாட்டின் பேரில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குல்பூஷன் ஜாதவின் தண்டனையை நிறைவேற்ற சர்வதேச நீதிமன்றம் தடை விதித்துள்ளது அவர் தமது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்திய தூதரக அதிகாரிகள் நேற்று ஜாதவை சிறையில் சந்திக்க பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அனுமதி அளித்திருந்தது ஆனால் இந்த சந்திப்புக்கு பாகிஸ்தான் பல்வேறு நிபந்தனைகள் விதித்ததுடன் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார் இந்திய தூதரக அதிகாரிகள் ஜாதவை சந்தித்தபோது பாகிஸ்தான் அதிகாரிகள் மாறுவேடத்தில் கண்காணித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய அதிகாரிகள் ஜாதவுடன் நடத்திய பேச்சுவார்த்தை விவரங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் அதிகாரிகள் பதிவு செய்துள்ளதாகவும் ஸ்ரீவத்சவா குற்றம் சாட்டினார் மேலும் மரண தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யக்கூடாது என சிறை அதிகாரிகள் கொடுக்கும் நெருக்கடி காரணமாக குல்பூஷன் ஜாதவ் மிகுந்த மன அழுத்தத்துடன் காணப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை அதிகாரி தெரிவித்தார் இந்நிலையில் இந்தியாவின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மெஹமத் குரேஷி குல்பூஷன் ஜாதவை அவரது குடும்பத்தினர் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் ஏற்கனவே இரண்டு முறை சந்தித்து பேசியுள்ள நிலையில் மூன்றாவது முறையாக சந்தித்து பேசவும் அனுமதி அளிக்க பாகிஸ்தான் அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார் இந்தியா விரும்பியபடியே ஜாதவை சந்திக்க தூதரக அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா குற்றம் சாட்டியுள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க பாகிஸ்தான் தயாராக இருப்பதாகவும் இந்தியா விரும்பினால் இன்று இரவோ அல்லது நாளையோ தூதரக அதிகாரிகள் ஜாதவை சந்திக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் ஷா மெஹமத் குரேஷி கூறினார் நாடு முழுவதும் பொது பாடத்திட்டத்துடன் கூறிய ஒரே சீரான கல்வி முறையை அமல்படுத்தக் கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது நாட்டில் உள்ள ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பாடத்தை பயிற்றுவிப்பதுடன் ஐசிஎஸ்சி மற்றும் சிபிஎஸ்இ பாடமுறைகளை ஒன்றாக இணைக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இதனை விசாரித்த நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இந்த விவகாரம் அரசின் கொள்கை முடிவு சார்ந்தது என்பதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்தது ஒரு கல்வி வாரியத்தை மற்றொரு வாரியத்துடன் இணைக்கும்படி அரசிற்கு உத்தரவிட முடியாது என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மனுதாரர் இதுகுறித்து அரசை அணுகுமாறு வலியுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர் இந்திய சீன மக்கள் அமைதியுடன் இருப்பதற்கு தம்மால் என்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் மெக்கியானி இந்தியா சீனா ஆகிய இரு நாட்டு மக்களையும் அதிபர் ட்ரம்ப் நேசிப்பதாக தெரிவித்தார் இரு நாடுகளிடையே அமைதி திகழ வேண்டும் என்பதே அதிபரின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார் லடாக் எல்லை விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு அமெரிக்க அதிபர் ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் இதுவரை ஒரு கோடியே முப்பத்து ஒன்பது லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் எண்பத்து மூன்று லட்சத்து பதினோராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாகவும் ஆறு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை இருபத்து ஐந்தாயிரத்து அறுநூற்று இரண்டு பேர் நோய் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளனர் நாட்டில் தொடர்ந்து அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து இருநூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு பதினோராயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து நூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொன்னூற்று ஏழாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்று எண்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்து நூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கர்நாடகாவில் ஐம்பத்தோராயிரத்து இருபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து முப்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தெலுங்கானாவில் நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ஆந்திராவில் முப்பத்தி எட்டாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளனர் பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் கேரளாவில் பத்தாயிரத்து இருநூற்று எழுபத்து ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்காயிரத்து எண்ணூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டில் மேலும் அறுநூற்று ஆறு பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் முப்பத்து ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் இருபது லட்சத்து பதினான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எழுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஏழு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஐந்து லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் பெருநாட்டில் மூன்று லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்து ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் மூன்று லட்சத்து இருபத்து நான்காயிரத்து இருநூற்று இருபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நான்காயிரத்து அறுநூற்று அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி பேர் குணமடைந்துள்ளனர் ஸ்பெயினில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து பதினாறாகவும் உள்ளது இங்கிலாந்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி இரண்டாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று பத்தொன்பதாகவும் உள்ளது இத்தாலியில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஆறாகவும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாயிரத்து பதினேழாகவும் உள்ளது இதுவரை அங்கு ஒரு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் புதிதாக இன்று நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாக உயர்ந்துள்ளது இன்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து முன்னூற்று பதினைந்தாக உயர்ந்துள்ளது தற்போது நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்று பாதிப்பு உயர்ந்துள்ள போதிலும் இதுவரை இல்லாத அளவுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஒன்பது பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் இன்று ஒரே நாளில் ஆயிரத்து இருநூற்று நாற்பத்து மூன்று பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து முன்னூற்று ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் இதுவரை அறுபத்தி ஏழாயிரத்து எழுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பூரண குணமடைந்து இன்று வீடு திரும்பினார் தமிழ்நாட்டில் இனி புதிதாக எந்த மாவட்டமும் பிரிக்கப்பட மாட்டாது என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஈரோட்டில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் சிறு குறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் மகளிர் குழுக்களுடன் கலந்துரையாடினார் மேலும் ஈரோடு மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் அனைத்து துறை அலுவலர்களுடன் அவர் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சரிடம் சேலம் மாவட்டத்தை பிரித்து எடப்பாடியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்கப்படுமா என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில் இனி எந்த மாவட்டமும் பிரிக்கப்படாது என்றார் கொரோனா பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழகத்தில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும்

அத்திக்கடவு அவிநாசி திட்டப் பணிகள் முப்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக அவர் கூறினார் பவானி ஆற்றின் குறுக்கே எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் ஏழு இடங்களில் தடுப்பணை கட்டப்பட இருப்பதாகவும் பவானி ஆற்றின் வாய்க்கால்களை சீரமைக்க தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டம் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மஞ்சள் விளைச்சலை அதிகரிக்க அரச்சலூரில் முப்பது கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார் மின்சார கட்டண வசூலில் எவ்வித குளறுபடியும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் முன்னதாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நூற்று ஐம்பத்தோரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் பல்வேறு வகையிலும் வளர்ந்து வரும் மாவட்டமாக ஈரோடு திகழ்கிறது என்றார் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை விரைவில் தரம் உயர்த்தப்படுவதுடன் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது எடப்பாடி தொகுதி மக்களுக்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி அலுவலக கட்டிடத்தை அவர் இன்று திறந்து வைத்தார் மேலும் அண்மையில் உயிரிழந்த ராணுவ வீரர் மதியழகன் மனைவி தமிழரசிக்கு எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் வேலைக்கான பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எடப்பாடி நகர மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்றார் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் மேச்சேரி மற்றும் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட அறுநூற்று தொன்னூற்றி எட்டு கிராம குடியிருப்புகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டிருப்பதுடன் ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட ஐந்து பேரூராட்சிகளில் சுமார் பதினேழு கோடி ரூபாய் செலவில் குடிநீர் அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் அவர் கூறினார் மேலும் வெள்ளாளபுரம் ஊராட்சியில் சரபங்கா நதியின் குறுக்கே சுமார் நான்கரை கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் எடப்பாடி தொகுதியில் புதிய அரசு கலைக்கல்லூரி பி கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி சிட்கோ தொழிற்பேட்டை போன்றவை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஜலகண்டாபுரம் பகுதியில் புதிய புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் வீட்டைக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டார்கள் கொடுத்தோம் சிக்கோ தொழிற்பேட்டை வேண்டும் என்று கேட்டார்கள் அதுவும் கொடுத்தோம் அதை ரிங் ரோடு வேண்டும் என்று சொன்னார்கள் புறவழிச்சாலை அதுவும் கொடுத்தோம் விரைவாக ஜலண்டாபுரத்திலே புறவழிச்சாலை அமைக்கின்றதற்காக அங்கேயும் நிலம் எடுக்கின்ற பணிக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய இருக்கின்றோம் ஆக இங்கே எடப்பாடி தொகுதியில் இருக்கின்ற மக்கள் வைத்த பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து புதிய கட்டிடத்தை இப்பொழுது அனைவருடைய ஆசையோடு திறந்து வைக்கிறேன் என்று தெரிவித்து வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம் கொரோனா உயர்தர சிகிச்சைக்கு எழுபத்து ஆறு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அதிநவீன உயர் ஓட்ட ஆக்ஸிஜன் கருவிகள் வாங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாநிலத்தில் கொரோனா தடுப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார் குறிப்பாக கொரோனா தொற்றுடன் நுரையீரல் பாதிப்புள்ள நோயாளிகளின் உயிரிழப்பை தடுக்கும் பொருட்டு ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கை வசதிகளை ஏற்படுத்துவதற்காக நூற்று ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் உயர் ஓட்டம் ஆக்ஸிஜன் கருவிகளை கொள்முதல் செய்வதற்கு எழுபத்தி ஆறு கோடியே ஐம்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரத்து நானூற்று பதினான்கு கருவிகளை வாங்குவதற்கு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் கொள்முதல் செய்வதற்கு ஆணை பிறப்பித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை ஐநூற்று முப்பது கருவிகளை இதன் அடிப்படையில் வாங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள ஆக்ஸிஜன் கருவிகளால் பனிரண்டு லிட்டர் ஆக்ஸிஜன் மட்டுமே ஒரு நிமிடத்திற்கு வழங்க முடியும் என்ற நிலையில் தற்போது கொள்முதல் செய்யப்பட்டு வரும் உயர் ஓட்ட ஆக்ஸிஜன் கருவி மூலம் ஒரு நிமிடத்திற்கு அறுபது லிட்டர் ஆக்ஸிஜன் வழங்க இயலும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் நாற்பது சதவீத கட்டணத்தை அடுத்த மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள் முன்கட்டணமாக வசூலிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க நடைமுறையில் உள்ள ஊரடங்கு காரணமாக பள்ளி கல்லூரி உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி அடைந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தனியார் பள்ளிகள் புதிய கல்வியாண்டுக்கான கட்டணத்தை வசூலிக்கக் கூடாது என கடந்த ஏப்ரல் மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதே வேளையில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டது இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரியும் கோரியும் அதற்கு தடை விதிக்கக் கோரியும் கல்வி நிறுவனங்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் தனியார் கல்லூரிகள் மூன்று தவணைகளாக கட்டணத்தை வசூலிக்கவும் தனியார் பள்ளிகள் எழுபத்து ஐந்து சதவீத கட்டணத்தை மூன்று தவணைகளாக பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் தனியார் பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணயக்குழு இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை நிர்ணயித்த பிறகு கடைசி தவணையை வசூலித்துக் கொள்ளலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார் அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதால் கல்வி நிறுவனங்களுக்கு சொத்து வரியிலிருந்து விலக்களிக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி அரசு உதவி பெறாத பள்ளிகள் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் நாற்பது சதவீத கட்டணத்தை ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் முன்கட்டணமாக வசூலித்துக் கொள்ளலாம் என உத்தரவிட்டுள்ளார் இரண்டு மாதங்கள் கழித்து முப்பத்து ஐந்து சதவீத கட்டணத்தை வசூலித்துக் கொள்ளலாம் என்றும் நீதிபதி தமது இடைக்கால உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் கட்டண குழு தனது பணியை துவங்கி ஆகஸ்டிலிருந்து எட்டு மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது நடப்பு கல்வியாண்டில் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கோரக்கூடாது என்றும் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் புத்தகங்களை இலவசமாகவோ அல்லது குறைவான கட்டணத்திலோ வழங்குவது குறித்து அரசு முடிவெடுக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் அடுத்த விசாரணையை அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் சென்னை தொழில்நுட்பக் கழகம் இரண்டு மணி நேரத்தில் தேவைப்படும் இடத்தில் மருத்துவமனையை அமைக்கும் வகையில் புதிய கண்டுபிடிப்பை தொழில் முனைவோருடன் இணைந்து உருவாக்கியுள்ளது மெடி கேப் என்ற இந்த மருத்துவமனையை இரண்டு மணி நேரத்தில் தேவைப்படும் எந்தவொரு இடத்திலும் அமைத்துக் கொள்ளலாம் கொரோனா பரிசோதனை தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை வழங்குதல் ஆகிய பயன்பாடுகளுக்கு இந்த மருத்துவமனையை பயன்படுத்தும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மெடிகேப் மருத்துவமனையை எளிதில் மடித்து மற்றொரு இடத்திற்கு எடுத்துச் செல்லலாம் மருத்துவர் அறை தனிமைப்படுத்துதல் அறை அவசர சிகிச்சை வழங்கும் அறை மற்றும் மருத்துவ அறை ஆகிய நான்கு அறைகளை கொண்டதாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மிக குறைந்த செலவில் எளிதில் இடமாற்றும் வகையில் இந்த மருத்துவமனை அமைந்துள்ளது கேரளாவில் வயநாடு மாவட்டத்தில் கொரோனா சிகிச்சைக்காக பயன்படுத்தும் வகையில் இந்த மெடி பயன்படுத்தப்படுகிறது கிராமப்புறத்தில் இந்த இடமாற்றம் வசதி கொண்ட மருத்துவமனை கட்டமைப்பால் அதிக அளவில் பயன் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாடுலஸ் ஹவுசிங் ஸ்ரீ சித்ரா ட்ரூனல் மருத்துவ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பக் கழகம் ஆகியவையுடன் இணைந்து சென்னை தொழில்நுட்பக் கழகம் இந்த கண்டுபிடிப்பை செய்துள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சென்னை தொழில்நுட்பக் கழகத்தில் பட்டம் பெற்ற இரண்டு மாணவர்களால் இந்த முன்முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிறந்த இலகுவான நவீன மருத்துவ கட்டமைப்பை விரைவில் ஏற்படுத்தும் நோக்குடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் நானூற்று பத்து ஹெக்டேர் பரப்பளவு தரிசு நிலங்கள் மத்திய அரசின் மானியத்துடன் விளை நிலங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன அம்மாவட்டத்தில் பயிர் சாகுபடி பரப்பினை அதிகப்படுத்தும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன ஒட்டுமொத்தமாக பதினெட்டாயிரம் ஹெக்டேர் நிலங்களை விவசாய நிலங்களாக மாற்ற அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்டமாக இந்த ஆண்டு மட்டும் நானூற்று பத்து ஹெக்டேர் பரப்பில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதற்காக விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத பின்சேர்ப்பு மானியமாக அரசு வழங்குகிறது இதன்படி புதர்களை அகற்றி நிலத்தை சமன் செய்து உழவு செய்வதற்கு ஏற்ற வகையில் நிலங்கள் சமப்படுத்தப்படுகிறது ஒரு விவசாயிக்கு அதிகபட்சமாக இரண்டு ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தால் பெரும் பயனடைந்து வருமானத்தை அதிகரித்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் சேலத்தில் வெளிமாநிலம் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து உரிய ஆவணம் இல்லாமல் வந்த நாற்பத்தி ஏழு பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கு செல்வோரும் வெளிமாநிலங்களில் இருந்து வருவோரும் முன்கூட்டியே இணையதளம் வாயிலாக உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் சேலம் மாவட்டத்திற்கு உரிய அனுமதியின்றி வருபவர்கள் கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி அம்மாப்பேட்டை இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பூங்கா ஹஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள பெண்கள் கலைக்கல்லூரி ஆகிய இடங்களில் தங்க வைக்கப்படுகின்றனர் இவர்கள் மீது தொற்றுநோய் பரவும் செயல்பாட்டில் ஈடுபட்டதாக கூறி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இதுவரை நாற்பத்தி ஏழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஒலியின் வேகத்தை விட பதினேழு மடங்கு அதிக வேகத்துடன் குறிப்பிட்ட இடத்தை துல்லியமாக தாக்கும் ஹைபர்சோனிக் ஏவுகணையை அமெரிக்க ராணுவம் வெற்றிகரமாக சோதித்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை கூறியுள்ளது சப்தத்தின் வேகத்தை விட பல மடங்கு வேகம் கொண்ட இந்த ஏவுகணை பசுபிக் கடல் பகுதியில் கடந்த மார்ச் மாதத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணைகளை ஏந்திச் சென்று இலக்கை தாக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஏவுகணை குறித்து கடந்த மே மாதம் முதல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகிறார் அமெரிக்காவில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் பொறியியல் நவீனப்படுத்துதல் துறையின் இயக்குநர் மார்க் லூயிஸ் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் முழுமையாக பரிசோதிக்கப்பட்ட அதிவேக ஆயுத ஏவுகணைகள் ராணுவத்தில் பயன்படுத்தும் வகையில் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அடுத்த நான்காண்டுகளில் சுமார் நாற்பது அதிவேக ஏவுகணைகளை பரிசோதிக்க அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் நீலகிரி தமிழகத்தில் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பரவலாக லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காவிரி டெல்டா பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து மூன்று டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை மைய அறிக்கை கூறுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை கிருஷ்ணகிரி தர்மபுரி தேனி விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் ஒரு அங்குல நலத்தை கூட உலகின் எந்த சக்தியாலும் அபகரிக்க முடியாது லடாக் எல்லையில் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்தக் கோரும் வழக்கு விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தமிழ்நாட்டில் இனி புதிய மாவட்டங்கள் அமைக்கப்பட மாட்டாது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பேர் உட்பட மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பதவியேற்பு தனியார் பள்ளிகளில் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நாற்பது சதவீத கல்விக் கட்டணத்தை வசூலிக்கலாம் சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றோர் பேர் குணமடைந்து வீடு திரும்பினர் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்